Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app. And never miss an update from Giri Bhakti. Hello people, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரி பக்தி யூடியூப் சேனல். என்னடா இவ எப்ப பார்த்தாலும் கோவில் குளம் சுத்திட்டு இருப்பாளே, இன்னைக்கு தினம் பீச் பக்கம் வந்திருக்காளேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கும் நம்ம கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா, இந்த கோவிலுக்கு டிவோட்டிஸ் வர்றதை விட டூரிஸ்ட் தான் அதிகமா வருவாங்க. அதுவும் சென்னையில இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில இல்ல, ஆல் ஓவர் கண்ட்ரீஸ்ல இருந்தும் இங்க டூரிஸ்ட் வந்து அதிகமா வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி என்னடா கோவில் அப்படின்னு நான் கேக்குறீங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னா டக்குன்னு வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். பெசன் நகர்ல இருக்க அஷ்டலக்ஷ்மி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டெம்பிளை பத்தி சொல்லணும்னா, இந்த டெம்பிள் காஞ்சி மகான் தி கிரேட் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இவரோட ஆசைப்படி 1974 இங்க அடிக்கல் நாட்டினாங்க. அண்ட் 1976 இந்த கோவிலோட மகா கும்பாபிஷேகமும் நடந்தது. அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் தான் இருக்குன்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோவிலில் லக்ஷ்மி தேவி 8 வேறு வேறு வடிவங்களை நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்குள்ளே போனோன்னே நம்ம மகாலட்சுமி அண்ட் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணிட்டு மேலே வந்தோன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆதிலட்சுமி, தேவியலட்சுமி அண்ட் தானியலட்சுமி இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு மேலே சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யலட்சுமி அண்ட் கஜலட்சுமி இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே தனலட்சுமி மட்டும் தனியாக வந்து நமக்கு வந்து காட்சி அளிப்பாங்க. இந்த கடவுள் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னும் சில கடவுள்லாம் இருக்காங்க. அவங்க யாருன்னா, அனுமன் இருக்காங்க, நரசிம்மன் இருக்காங்க, குருவாயூரப்பன் இருக்காங்க, தன்வந்திரி, சக்கரத்தார்வார் அண்ட் விநாயகரும் இருக்காங்க. என் பேர் சந்திரசேகர. நான் வந்து 30 வருஷமாக அந்த கடை வச்சுருக்கேன். சாமி போட்டு அஸ்லஞ்சி போட்டு தான் கோயிலுக்கு முன்னாடி தான் கோயில் கட்டி 50 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ரொம்ப விசேஷமான, இந்தியாவிலே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து அஸ்லஞ்சி மிங்க மட்டும் தான், பெசன் நகரில் மட்டும் தான். ரொம்ப விசேஷமானது. டூரிஸ்ட் சென்ட்ரு, வெளியிலேருந்தே ரொம்ப பேர் வருவாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க, ஆந்திரா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டில் வந்து வருவாங்க. ஆனால் இதோட எல்லாமே நினச்ச காரியம் நடக்கிற அளவுக்கு இருக்குது. இதை வந்து கட்டினவங்க வந்து கோயம்புத்தூர்க்காரு, லக்ஷ்மி இருக்காரு. இந்த கோயிலில் வந்து லக்ஷ்மி இருக்காங்களா, அஷ்டலக்ஷ்மி, இது 9 சாமி இருக்காங்க. எல்லாரும் அந்த 9 சாமி பார்க்க வந்து தாமர பூ வாங்கிட்டு போய் வைப்பாங்க, அப்புறம் பூங்கெல்லாம் வாங்கிட்டு போய் வைப்பாங்க. வெளியூர்லேருந்து டூரிஸ்ட்லாம் வரும், டூரிஸ்ட் கோயில் தான் இது மெயினாக. வெளியூர்லேருந்து எல்லோரும் வருவாங்க, சக்தி வாய்ந்த தெய்வம் தான் சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. 2 டேஸ் ஓல்டு டெம்பிள், 8 லட்சுமி இங்கே மட்டும் தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க. தீபாவளி ஃபேமஸ், நோம்பு ஃபேமஸ், வரலட்சுமி நோம்பு ஃபேமஸ், நவராத்திரி வந்து 10 நாள் இன்னும் ஃபேமஸாக இருக்கும். நியூ இயர் பொங்கல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும், கோவில் ஃபுல் ரஷ்ஷாகவே இருக்கும். இந்த கோவிலில் வந்து நல்ல விசேஷன்றது வந்து வரலட்சுமி நோம்பு. அப்போ வந்து சிம்மங்கலைங்கள்லாம் வந்து புடவை வேண்டிக்கிட்ட மாதிரி கொடுப்பாங்க, புடவை ஜாக்கெட்டு வளையல் தாலிக்கவர் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு கொடுத்து எல்லா சிம்மங்கலைங்களுக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் கொலு வைப்பாங்க, 10 நாள் கொலு வச்சு கும்பிடுவாங்க, அது ஒரு விசேஷம். இந்த நவம்பர் மாதம் 20 தேதிக்கு மேலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் ஓம் சக்தி டூர் வரும். இந்த 2 மாதமும் நிறைய சக்திகள் எல்லாம் வரும் இங்கே எல்லா நாளும். அன்றைக்கி அப்போல்லாம் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 50 பஸ், 60 பஸ், 70 பஸ் வரும், டூர் பஸ் மட்டும் அந்த 2 மாதத்தில். அந்த மாதிரியான நிறைய விழாக்கள் இருக்குது. நம்ம இந்த ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க,
நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு மஞ்சள் கயிறு வாங்கி கட்டிட்டு போனோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் விசேஷமாக இருக்கும். நைட்டு நியூ இயர்க்கு வந்து நைட்டு 3 மணிக்கு இருந்து பூஜை நடக்கும். கோயில் காலைல 6 to 12 மணி வரைக்கும், மீது வந்து 4 to 8 வரைக்கும். நான் வந்து எங்கள் ஊரில் எனக்கு சொந்த பந்தங்க எல்லாமே என்னை கைவிட்டு எனக்கு கட்டின புருஷனும் கைவிட்டு கோயிலாண்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சொப்பு கடை வச்சு தான் அலுமினிய சொப்பு பாத்திரம் வச்சு இந்த கோயில் வாசலில் தான் நான் கடை போட்டு என் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றினேன். இப்போ என் பிள்ளை வந்து 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் சேர்றதா இருக்கான், இன்னொரு பிள்ளை 10th படிச்சுட்டு இருக்கான், எங்கள் பாப்பா இப்போ 8th படிக்குது. இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பார்த்துட்டு நம்ம மேலே போகணுன்னா ஒரு ரொம்ப குறுகலான ஒரு படிக்கட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஆள் உள்ள போகிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஏறி தான் நம்ம வந்து மற்ற லட்சுமி தேவிகளெல்லாம் நம்ம பார்க்கறதுக்காக மேலே போக முடியும். அண்ட் மேலேருந்து அந்த பீச் வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நல்லா ஒரு காற்று, ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக, ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருந்தது. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி நிம்மதியாகவும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் இங்கே பக்கத்தில் நிறையா கடைகளும் இருக்குது, லைக் நம்ம பூக்கடையும் வந்து பக்கத்தில் இருக்குது. அண்ட் இங்கே நிறையா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு நமக்கு ஏதாவது வேணுனாலும் இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைகளையும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நமக்கு பூஜைக்கு தேவையான ஃபோட்டோஸு இல்லை இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும், இல்லை யாருக்காவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னா நீங்கள் எங்கேருந்தே கூட நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துக்கலாம். இந்த டெம்பிளுக்கு எப்படி வரலான்னா, பெசன்ட் நகர் பீச் வரைக்கும் உங்களுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அங்கே இறங்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த டெம்பிளுக்கு ரீச் ஆகிடலாம். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ஷேர் ஆட்டோஸ் அங்கே நிறைய அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை கூட ஹையர் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம். அண்ட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்குது, நம்ம நல்லாவே வண்டி பார்க் பண்ணிக்கலாம். லைக் இங்கே பஸ் நிறுத்தது கூட இங்கே வந்து இடம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த எலிட் பீச் கூட இங்கேருந்து பக்கம் தான், இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம நடந்து போனாலே ஒரு 10 மினிட்ஸில் நடந்து போயிடலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது டெம்பிளுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் பர்டிகுலராக இன்னைய டே நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே வெறும் டெம்பிள் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பின்னாடி பீச்சை பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் டபுள் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்தாலும் இந்த கோவிலில் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. இந்த கோவிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்து தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தான், திஸ் இஸ் சந்தியா சங்கர் சைனிங் ஃப்ரம் கிரி பக்தி. ஸ்டே ட்யூன், பை பை.